அது வந்து ஒரு தவறாக வந்து சமூக வலைதளங்களில் அது வந்து பிரசரிக்கப்பட்டு அது வேகமாக வந்து பரவிட்டுருக்கு. உண்மை நிலை அப்படின்னாக்கா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து ஆதரவு கேட்டு வந்து பிஜேபி ஆஃபீஸுக்கு திரு அண்ணாமலை சந்திக்க போனோம். சந்திக்கிறது வந்து திரு கேபி முன்சாமி, அதே போல் நம்முடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் திரு கேபிஎம், அதே போல் திரு தங்கமணி, திரு திண்டுக்கல் சீனிவாசன், அதே போன்று நான், அதன் பிறகு வந்து நம்முடைய திரு வேலுமணி, இவர்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்குண்டான அந்த ஏற்பாடு. அந்த அடிப்படையில் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து ஜிஆர்டியில் அசம்பிள் ஆனோம். அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டு நியர்பை வந்து பிஜேபி ஆஃபீஸ், அதனால் அங்கே போகிறதுக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த தேனாம்பேட் சிக்னல் வரும்போது சிக்னலில் வந்து எல்லா வண்டியும் மாட்டிச்சு. அப்படி மாட்டும்போது என்னாச்சுன்னா, இப்போ எங்கள் வண்டி ஃப்ரெண்டில் இருந்தனால நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வந்துட்ட பிறகு நானும் தங்கமணி வந்து அங்கே வந்து இவர்கள் வருகைக்கு தான் வெயிட் பண்ணோம். யாருடைய வருகைக்கு, திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு கேபிஎம், அதே போன்று திரு கே செங்கோட்டையன், திரு வேலுமணி, இவங்க நாலு பேர் ஒன்றா வந்தாலும் அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணோம். உடனே அதை வந்து ஒரு பில்டப் கொடுத்து, அது உங்கள் டிவியில் தான் எல்லாமே பில்டப் கொடுத்து கற்பவள்ளி திரும்புகிறாங்க, கற்பகொல்லி எந்த சேனலில் இருக்கோ அந்த டிவி, உடனே ஒரு பில்டப் கொடுத்துட்டு அது மாதிரி வந்து வாசலில் வந்து வெயிட் பண்ணாங்கட்டுன்னு, அது உண்மை நிலை இல்லை. வெயிட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மூத்த நிர்வாகிகள் வந்து அவங்க மொத்தமாக வரும்போது மொத்தமாக போய் சந்திக்கணுன்ற அடிப்படையில் தான் வெயிட் பண்ணோம். இது வந்து சோசியல் மீடியாவில் இதெல்லாம் நேற்று எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அது அதனால் உண்மை நிலையை வந்து நாட்டு மக்களுக்கு திரு சோசியல் மீடியா மூலமாக உங்கள் மூலமாக தெரிவிக்கின்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நான் இங்கே சொல்கிறேங்க.